இதெல்லாம் நம்ம விளையாடி இருக்கிறோம். ஐயோ ஊந்துக்கிறோம், ஐயோ ஆடு காலு. இதுவும் அதே மாதிரி தான். பட் இது ரன்னிங் இங்கே செமையாக இருக்குது. உங்களை சந்தோஷமாக வச்சிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். திரும்பி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கன் அப்படி ஆளில் போட்டுங்க. அங்கே பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெல்லிக்கு வந்திருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதே டைமில் விளாட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அது இப்போ இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டியதெல்லாம் எதுவும் இருக்குது. பட் ஆனால் இப்போ பேசுகிற இந்த மூடில் இல்லை. அதனால் வந்து இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்படி காட்டுறேன். டெல்லியில் அதாவது நான் தங்கியிருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்வியார். ஜல்வியார் பூகுல் அப்படின்னு சொல்லலாம். பூகுல்னு சொல்லலாம், ஜல்வியார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா பூகுல் அப்படின்ற ஒரு இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளுடைய ஜல்வியார்ன்ற ஒரு தமிழ் மக்கள் மட்டுமே வாழ்கிற இடம் அது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கோம் மாமா வீட்டில். இங்கே நிறைய நிறைய ஐட்டம்ஸ் புதுசு புதுசாக இருக்கும். அதாவது சம்திங் பிளேசஸ் சொன்னேன், ஓகேவா? நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பெஸ்ட்டான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் கழுவுற வேலை தாங்க. ஓகேவா? கார் கழுவுற வேலை, அதே டைமில் கால் சென்டர் வேலை. இங்கே பெஸ்ட்டாக இருக்கிறது அதுதான். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அதான். உங்களுக்கு எதனா வேலை இருக்கிற வேலை வேணும்னா கூட சொல்லுங்கள், பார்த்து செஞ்சுக்கலாம். திஸ் இஸ் பார்க்கு. ஆனால் இந்த பார்க்குக்கு நம்ம போகல. இந்த பார்க்குள்ளே நமக்கு எதுவும் வேலை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் பார்க்கு. அதனால் இந்த இடத்துல நமக்கு வேலை கிடையாதுங்க. வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு வந்தாச்சுங்க. ஆனால் ஆப்போசிட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியல. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுதுங்க நம்ம இந்த பார்க்கு வந்து. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவாக வந்துருக்குறோம். ஆனால் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்கல. இதுதாங்க பார்க்கு. பார்க் என்னடா இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இன்னும் போக போக இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். அதே டைமில் பார்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் இருக்குது. நான் இதில் செம்மையான காமெடிலாம் பண்ணியிருந்துருக்கான், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. செம்ம. இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற விதத்தில் நம்ம வீடியோ இருக்காது, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு, அதாவது காலையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வாக்கிங் போவாங்க. ஆனால் பட் இந்த பார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே விட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து முதல்லாம் வந்து அந்தளவுக்கு கட் பண்ணியிருப்பாங்க செடியெல்லாம், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து போயிடுச்சு. பார்க்கு, அதாவது நான் சொன்னதில்ல, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து வாக்கிங் வருவாங்கன்னு. ஆனால் மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சுங்க. இப்போ யார் வாக்கிங் வருவா? காலைல வந்து வந்தோன்னா நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஓகே. ஆனால் பட் விளையாடுற பொருட்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே, நம்ம பண்ணுறதெல்லாம் எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால் நம்மளே வந்து எடுத்துக்குவோம். அந்த மூடா பணம் தனியாக கேக் வெட்டி பண்ணல, அதே மாதிரி தாங்க நானும் தனியாக பிடிச்சி ஆடி நடக்கிறேன். நான் பண்ணுறது தலையெழுத்து இதெல்லாம் நம்ம விளையாடி இருக்கிறோம். ஐயோ ஊந்துக்கிறோம், ஐயோ ஆடு காலு. பரவாயில்லையே, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போகுது. ஓகேங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் விளையாடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலே போதுங்க. ஆனால் ரெண்டு பேர் பசங்க கூட இருந்தனா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி காட்டுறேன். ஐயோ நிறுத்துறோம். அதே மாதிரி தான். பட் இது ரன்னிங் இங்கே செமையாக இருக்குது. வேறு மாதிரி சத்தியமாக இதெல்லாம் பண்ணனா வந்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் பட் நம்ம ஊரில் தான் இல்லையே, நம்ம ஊரில் எங்கே இடது எந்த ஒன்று அடையே கரெக்டாக குளிச்சுட்டு தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்கும்? இந்த மாதிரி பார்க் எதனா கட்டி வச்சா தானே நம்ம ஊரில் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே பாரு. இதுதான் எனக்கு என்னன்னே தெரியலைங்க. எல்லா பார்க்கும் போகிறேன் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது கை வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம விளையாட முடியாது. ஏன்னா நம்ம உட்காந்து ஒத்த கையால் பண்ண முடியாது.
அதனால் இது விளாட முடியாது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு நினைக்கிறேன். அது வந்து உட்காந்துன்னு புஷப் பண்ணுறது ஊஞ்சல் இருக்குங்க. வீடு ஊஞ்சல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊஞ்சல் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கே ரெண்டு ஊஞ்சல் இருந்தது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை கைட்டி மாட்டாங்களோ இருக்கலாம். ஆனால் லைட்டாக மழை பெய்யுது, செல்லு நனையுது. உள்ளே போயிடலாம், உள்ளே போயிடலாம். ஊஞ்சல் மட்டும் தனியாக ஆடுனதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது. காட்டுற ஓகேவா ஒன்று பேசுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதிய டைமில் ஐஸு நிறைய ஐட்டம்ஸ்லாம் எடுத்து விற்பாங்க. ஆனால் வந்து இன்னும் நம்ம மதியம் ஆகலைல்ல, அதனால் யாரும் வரலை. ஒரே ஒரு பழக்கடை மட்டும்தான் இருக்குது. இல்லைன்னா நம்ம எதனா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது தான் இருக்குது, பார்க்கு தான். அப்படியே பேக் கேமரா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஆனால் வந்து இது அத்திரிச்சு போல் வேறு இதில் கட்டி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் விளையாடக்கூடாது, ஆபத்தான ஒரு விஷயம். எல்லாத்தையுமே உடச்சி வச்சிடறாங்க. ஏன்னா இந்த பார்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது முடிஞ்ச வரையும் அது சேஃப்டி பாங்க பாருங்க. அதுக்குள்ளே ஒரு பையன் அங்கே விளாட்றான். ஏன்னா இவ்வளோ நாள் சேஃப்டி பண்ணி வச்சதே பெரிய விஷயம். அதனால தான் எனக்கு இங்கே யாரும் அதிகமாக வரத்தில் போல். இப்போ ஏஎம்பி நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சுங்க. இங்கே கடைசி வரையுமே எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மரமாக தான் இருக்குது. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும் அதை சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளே ஒரு பேர் வைக்கிறோமோ இருக்கலாம். அதே டைமில் இங்கே ஒரு கடை பார்த்துங்க, இங்கே பாருங்கள், எளநீர் வெட்டுற கடை. எளநீர் வெட்டுற கடைனா நம்ம மாதிரி நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையால் வெட்டி தர மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மிஷின் இருக்குது. இது அப்படியே ஓட்ட போடுமா இல்லை எப்படின்னு தெரியல. இங்கே எதுவும் ஆமாங்க, வெட்டுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து எளநீர் கடை, ரெண்டு எளநீர் இருக்குது. அதை நம்ம கையெல்லாம் வெட்டுறதில்ல, அப்படி டக்குன்னு ஒரு மிஷினை வச்சு சச்சக்குன்னு இறங்கினா போதும், அப்படியே வெட்டிக்கும். அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப் போட்டு தந்துடுவான். கிட்டத்தட்ட எளநீர் இங்கே அதிகமாக தான் இருக்கும். ஏஎம்பி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு வழியாக பார்க்கை விட்டு கிளம்பியாச்சு. அங்கே போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா சரியான மழைங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக மழை பெஞ்சுன்றது, இதுவும் மழை விடுவோம் நினச்சதுலேருந்து மழை விடுவனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை காட்டிடுது. ஸோ இந்த பார்க்குள்ளே நம்ம இதுவரைக்கும் போனதே கிடையாது. இந்த பார்க்குள்ளே போயிட்டு போவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை, இந்த நிமிஷமே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு கிளம்பிடுங்க ஓகேவா. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. நீங்கள் மற்றவங்களை சந்தோஷமாக வச்சிடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அது என்னுடைய இதுலேருந்து உங்களுக்கு ஒரு இதாக கூட இருக்கலாம் ஓகே. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இல்லைன்னா கண்டிப்பாக வேறு ஒருத்தவங்களை சந்தோஷமாக வச்சுருக்க முடியவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கல செம்மையாக இருக்குது. இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவானுங்க. ஆனால் அவனெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கேமரா வச்சுருப்பானுங்க. நம்மகிட்ட இருக்கிற கேமரா வச்சு போடலாம், பட் நமக்கு வீடியோ எடுத்து தர யாருமே இல்லையே. நம்ம சோலமாக தானே வந்தோம், அதனால் வந்து யாரும் எடுத்து தரத்துக்கு எல்லாத்துனால இந்த இடத்த அப்படியே நீங்களே ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். ஏன் கேமராவா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து என்னோடய கேமரா கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் ஆகுது. நான் எத்தனை தடவை சொல்கிறது சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய கேமரா பற்றி சொல்கிறதுல தப்பு இல்லை. என்னுடைய மொபைல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக வச்சிட்ருக்கு. இதில் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய்க்கு வாங்கினேன். 3 GB ரேமு, 32 GB இன்டர்னல் மெமரி. இதை நான் வந்து எப்படி நான் வீடியோ எடிட் பண்ணுறேன்னா கேன் மாஸில் தான் எடிட் பண்ணுறேன். இது என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாறிச்சுங்க என்னோடய லைஃப்பில். ஏன்னா வந்து இது என்னோடய கூட என் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா? எனக்குன்னு ஒரு பேர் இப்போதைக்கு இருக்குது. எனக்குன்னு ஒரு பேர்னா நான் ஏஎம்பி அப்படின்ற ஒரு பேர். செம்மையாக இருக்குங்க அந்த பூலாம். அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆல்மோஸ்ட் எனக்கு இவனால் தான் கிடச்சிது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவங்க இதாங்க பார்க்கே, மழை பெஞ்சதுனால யாருமே காணா. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரும். காலம்லாம் இல்லை, காலத்தை நம்மளை தான் உருவாக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து வெளியே வர ஆரம்பிங்க ஓகேவா. ஏன்னா நமக்கு இவ்வளோ நாள் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்தேன். எனக்கு ஒரு மணி நேரம் தெரியாது. ஆனால் இப்போ நான் வந்து இந்த லடாக் ரைடு முடிச்சதுலேருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணாலும் சுற்றலாம் தைரியமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுங்க. அங்கே பாருங்கள், இந்த மழை பெஞ்சு செம்ம அழகாக இருக்குது இடமே. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு
என்னுடைய சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக் உங்களுக்கு தந்திருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகேங்க. இந்த ஒரு வீடியோவை இதோடய எண்ட் பண்ணியிருக்கேன். பாய் கைஸ்.